அதிகமாக ஃபுட்டு வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இல்லை கிச்சனில் அந்த செவுத்தில் பட்ட ஆயில் போட்டிருக்கோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் நம்மளோட சேனலில் பார்க்கல. அதனால் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, அந்த செவுத்தில் வந்து ஆயில் கலர் போட்டிருக்கோம், கொஞ்சம் டஸ்ட்னா இருக்கும், அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது எப்படி பண்ண போகிறேன்னு வீடியோஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் வந்து முக்கியமானது ரெண்டு வகையான இது போட போகிறோம், சோப் ஆயில் ஒன்று, இன்னொன்று க்ளீனிங் ஆசிட். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அது வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய போகுது. அது என்னோட இது ஒரு அட்வைஸு, நீங்கள் மெயினாக க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க, பக்கத்தில் ஓப்பன் பிளேஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுங்கள். நான் க்ளீன் பண்ணுங்கள், பக்கத்தில் குழந்தைங்களை வச்சுக்காது. இதுதான் என்னோட இது. எதுக்கு சொல்கிறேன்னா, அதை க்ளவுஸ் போடாமல் பண்ணிங்கன்னா கை கொஞ்சம் அரிப்பு இருக்கும், ஒரு மாதிரி நம்ம நமைச்சலாக இருக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்லா க்ளீனிங்காக எப்படி ஆகுதுன்னு நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தெரிய போகுது. எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். உணவு மாதிரி தேங்க்யூ. நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். வேலை செய்யும் போது நிறைய நம்ம கிச்சன் வேலையே பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த இதில் ஆயில் கரப்பட்டதுன்னா அதிகமாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். இது இதுக்குன்னு ஒரு நாள், ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒன் வீக் ஒரு நாளாட்டி இந்த ஆயில் கரையை வந்து நம்ம இது பண்ணோம். இல்லைன்னா அப்போ தான் வந்த வெளியிலேருந்து வரவங்க கிச்சனை பார்த்தோன்னா பரவாயில்ல, கிச்சனை நல்லா வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் இருக்குது, அது என்னென்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த கிச்சனோட இது ஆயில் கரை இப்படி இருக்குது, பார்த்துக்கங்க. அது லிக்யூட்னா என்னன்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது வாங்க வெளியில் போயிட்டு அது என்னென்னு பார்க்கலாம். ஓப்பன் பிளேஸில் தான் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வரலாம். வந்துட்டேன், இது மாதிரி ஓப்பன் பிளேஸாக வச்சுக்கேன். ஏன்னா நம்ம கிச்சன்லேருந்து மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து அந்த என்னன்னா, அந்த லிக்யூட் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு புறையல் வரும். வீட்டுங்களுக்கு சில பேர்த்துக்கு புறையல் அந்த இதோட இது ஸ்மெல் சொத்துக்காது. சின்ன பிள்ளைங்கன்னா இருந்தால் கூட பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. இது மாதிரி இப்போ குழந்தைங்க இருந்துச்சுன்னா இப்போ போக சொல்லிட்டு நம்ம இப்போ இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இது வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இது வந்து சோப் ஆயில் பாருங்கள், விஜய் சோப் ஆயில் இருக்குது. இது சோப் ஆயில் எடுத்துக்கோங்க, அரை லிட்டர் எடுத்திருக்கேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ஆசிட்டு, கிச்சன் க்ளீன் பண்ணுற ஆசிட்டு. எந்த ஆசிட் இது மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுற ஆசிட் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இது மாதிரி க்ளவுஸ் வச்சு வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஆரஞ்சு கலர் க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. இந்த ஆரஞ்சு க்ளவுஸ் போட்டு வெறுங்கையோடு பண்ணக்கூடாது, ஏன்னா கையில் வந்து எரிச்சல் ஆரம்பிச்சிடும், லைட்டு சில பேத்துக்கு அலர்ஜி மாதிரி வந்துடணும். அதனால் இந்த க்ளவுஸ் போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதை க்ளவுஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு இதுக்கு மக் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். வாங்க எவ்வளோ குவாலிட்டியோடு மிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட மிக்ஸிங்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இது மாதிரி மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க மூஞ்சியில், ஏன்னா அது நெடி ஏறும். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இது இதில் வந்து அரைதும் ஊற்றுறேன். ஒரு ஈக்குவல் குவாலிட்டி இது மாதிரி கொங்கி வரும். அதனால் இதில் வந்து ஒரு காவாசி எடுத்திருக்கேன். இந்த காவாசி இதை ஊற்றிருந்தேன் இந்த பக்கெட்டில், ஏன்னா இது ஆசிட்டு. சில பேர்த்துக்கு இப்படி ஊற்ற பக்கத்துலேருந்து ஊற்றும் போது குறைகள் ஏறும், நெடி ஏறும். அதனால் குழந்தைங்களையும் வச்சுக்கக்கூடாது, இது மாதிரி வச்சுக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம மாஸ்க் மாதிரி இது மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதே அளவுக்கு நம்ம சோப் ஆயில் ஊற்றணும். இப்போ ஆசிட் ஊற்றிட்டோம், அதை வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற ஆசிட் ஊற்றிட்டோம். இது வந்து இதே அளவுக்கு நம்ம சோப் ஆயில் ஊற்றணும். ஓகே, இதே அளவுக்கு சேம். இப்போ ஒரு கப்பு இது ஆசிட் ஊற்றினா ஒரு கப்பு சோப் ஆயில் ஊற்றணும். அதே சேம் இது குவாலிட்டி இது பண்ணிக்கணும். இது மாதிரி தண்ணி இது ஊற்றிட்டு ரெண்டையும் உப்பு ஊற்றிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு இதை வச்சு இது மாதிரி ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ வச்சு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த க்ளவுஸ் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கேட்டாவே கடைங்களில் ஹார்ட்வேர்ஸ் கடைங்கள்லாம் இருக்கும் ஆரஞ்சு க்ளவுஸ். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கையில் போட்டுக்கணும். இதை கையில் போட்டுட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு அலர்ஜி எதுவும் ஆகாது.
லிட்டரு ஆசிட் எடுத்துட்டோம்னா அரை லிட்ரு சோப் ஆயில் ஊற்றணும். நம்ம வந்து அரை லிட்டரும் ஃபுல்லாக ஊற்றலை, ஈக்குவல் குவான்டிட்டி ஊற்றிட்டு மீதி இதை வச்சுருக்கோம். வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஆசிட் வந்து டைல்ஸ் கிளீன் பண்ணு கேட்டுவாங்க இதில் ஃபார்வர்ட்ஸ் கடையில். இது பார்த்துக்குங்க, அப்படியே க்ளோஸ்அப்பில் உட்காமிங்க பாருங்கள். இது மாதிரி இருக்கும், எழுதியிருக்கும் ஸ்டீம் ரிமூவர் அப்படின்னு இருக்குது, பாத் ரூம் கிளீனர் அப்படின்னு இருக்கும். இதையும் பார்த்துக்குங்க, சோப் ஆயில் எந்த சோப் ஆயில்னா கேட்டு வாங்குங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு போயிட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த செவுத்தில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், இது மாதிரி லைட்டாக தண்ணி தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி செவுத்தில் லைட்டாக வேணுமா தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு தான் அந்த இதெல்லாம் கெமிக்கல்லாம் போட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு நார் வச்சுட்டு இருக்கோம், அந்த நாரும் காமிக்கிறேன். நார் நார் தண்ணி விட்டு ஊற போட்டுக்கோங்க. இது மாதிரி கம்பி நார் எடுத்துக்கோங்க, இது மாதிரி நல்லா ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது மாதிரி கம்பி நார் எடுத்துக்கோங்க, இந்த இதில் விட்டு அப்படியே வச்சு செய்யுங்க. ஆனால் இது மாதிரி சேஃப்டியாக போட்டு தேய்க்கணும். ஆனால் வெறுநெய் போட்டு தேய்க்கணும்னா இதாக இருக்கும். இது மாதிரி போட்டு நம்ம நல்லா எவ்வளோ இதாக இருக்கணும் தேய்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி கூட ரஃப்பாக எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா தேய்க்கணும்னா இதாக இருக்கும். இது எவ்வளோ க்ளீனாக ஆகும்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம இது பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி இருக்குன்னா ஒரு ஒன் வீக் ஒரு வாட்டி ரெண்டு எட்டு ஒரு வாட்டி இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்க இருக்கும்போது பக்கத்தில் இருந்து குழந்தைங்க வச்சுக்கோங்க. எல்லாம் இது மாதிரி நாளை வச்சு சேர்த்தோம்னா போயிடும். நான் வச்சு க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு காமிக்கலாம் போய்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நல்லா டைட்டாக அதை சுத்தி வச்சுட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்ல துணியை ஒரு இதை தனியாக வேஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா மடிந்த மடி தொடங்க ஓரளவுக்கு க்ளீன் ஆகும். இன்னும் இது மாதிரி ஒரு கிளாத் போட்டு நல்லா ஒரு இதில் நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு புழுந்துட்டு இந்த டைல்ஸை வந்து அது சோ இது போட்டு வாஷ் பண்ணோம்ல வச்சு அப்படி தொடங்க பாருங்க. அப்படியே போகும், அப்படியே தொடக்கி வைக்கணும். பக்கத்தில் வந்து கேஸ் அடுப்பு கூட வச்சுக்காதீங்க, கழுவி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லிக்யூடு போட்டால் கூட லைட்டாக அப்படியே அந்த கெமிக்கல் ஆகும் மாதிரி ஆகிடும். அதனால் கேஸ் அடுப்பை கூட கழுவி வச்சுக்கோங்க. இந்த டைல்ஸ் போடுறதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது லிக்யூடு போட்டால் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகும். அதனால் கேஸ் அடுப்பை தனியாக தூக்கி வச்சுக்கணும். இது மாதிரி நாரும் எடுத்துக்கோங்க, க்ளவுஸ் இது பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு சேஃப்டியாக இருந்து வச்சுருவேன். இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கை வலிக்காமல் இருக்கும். பாருங்க போகுது. நம்ம வீட்டு வேலையை ஏன்னா நம்ம வேறு வீட்டுக்கு வேலை செய்யப்படுறதில்லை, நம்ம வீட்டு கிச்சனை நம்ம வீட்டு இதை நாம் பண்ணுறது ஒன்றும் தப்பே இல்லைன்னு நினச்சேன். அதனால தான் நானே இது குக்கிங் பண்ணுறோம், ஸோ ஒரு நாள் இதை வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இறங்கி எங்கள் கிச்சனில் எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிறத நானே என்ன என்ன போட்டு க்ளீன் பண்ணால் போகும்னு சொல்லிட்டு நான் கூச்சப்படாமல் பண்ணுறேன். உங்கள் வீட்டு இதில் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க, ரைட்டு தானே? இவன் ரொம்ப இதாக இருந்துச்சு, சரி ஓகே வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இது மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தெரியாது, அதனால் நம்மளே இறங்கி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதை வந்து காமிக்கிறேன். நல்லா போட்டு தேய்ச்சிக்கும். இப்படி இந்த டைல்ஸு அதை க்ளீன் பண்ணதுனால எவ்வளோ சூப்பராக படிச்சு நினைச்சு இது மாதிரி க்ளோஸ் போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். வீட்டில் வீட்டில் நம்ம வீட்டை நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். நம்ம தான் சாப்பிட்ற இடம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்தில் நீங்கள் அடுப்பு இந்த எஸ்எஸ்ல அடுப்பு இருந்துச்சா கூட கழட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லிக்யூடு பிடிச்சினா கொஞ்சம் பிளாக் ஆகும், அது பக்கத்தில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் மூடி வச்சு எல்லாம் இதாக வச்சு ஒரு கவர் போட்டு மூடிட்டு இது மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வீட்டை கிச்சனை க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டு கிச்சன் இருக்கணும்னு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்கள் வீட்டு கிச்சனையும் பளபளப்பீங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. இதில் வேணும்னா ஒரு சாட்டு ஒட்டிக்கங்க. அப்படி சாட்டு ஒட்டி அதுக்கு வரும் நீங்கள் அப்பப்போ கிழிச்சு போட்டுக்கலாம். சாட்டு ஒட்டி பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கே பாருங்கள், முன்ன இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருந்த கிச்சனுக்கும் அந்த லிக்யூடு போட்டு க்ளீன் பண்ணனால எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டு கிச்சனையும் பளபளப்ப வைக்கணும்னா நான் சொன்ன என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நான் சொன்ன லிக்யூடு வாங்கி மிக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சில்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வச்சுக்காதுங்க. இது மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வீட்டை ஒரு 10 days ஒரு வாட்டி, 1 week ஒரு வாட்டி இது மாதிரி க்ளீன் பண்ணுங்க. இது கடையில் எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம வீடு நம்ம தான் வச்சுக்கணும். நம்ம சமையல் அறைய நல்லா நீட்டாக வச்சுக்கோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி இன்னும் சண்டே இன்னைக்கு, அதனால் நான் உங்களுக்காக நான் இறங்கி உங்களுக்கு க்ளீன் பண்ணி எப்படி க்ளீனிங் பண்ணுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது ஒரு லிக்யூடு போட்டு பண்ணிக்கேன். பாருங்கள் பாருங்கள் இப்போ எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்னு. இது மாதிரி நம்ம வீட்டு கிச்சனை இது மாதிரி க்ளீன் பண்ணுவோம். உங்களையே இறங்கி க்ளீன் பண்ணுவோம், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா நான் தான் சமைக்கிறேன், என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க நினைக்கிறேன். இது மாதிரி நான் அந்த ஆசிட்டு அந்த எல்லாம் அந்த இது கிச்சன் யூஸ் பண்ண அதை பார்த்து காமிச்சிருக்கேன். அதுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற ஆசிட் கேளுங்க. அப்புறம் வந்து சோப்பாயில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஓப்பன் பிளேஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கிச்சன் உள்ளே வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக க்ளோஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் வேணும்னா போட்டுக்கோங்க. இது மாதிரி அந்த நார் காமிச்சிருக்கேன் பாருங்களா, அந்த கம்பி இது மாதிரி கம்பி நார்னு சொல்லுவாங்க, இந்த கம்பி நார் போட்டு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கம்பி நார் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கம்பி நார், இது மாதிரி நார் வச்சுக்கோங்க. இது வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி க்ளீன் சேஃப்டியாக க்ளீன் பண்ணுங்கள். நம்ம வீட்டு கிச்சனை நம்மளே பராமரிப்போம், நல்லா நீட்டாக வைக்கணும். அப்போ வீட்டிலேருந்து வரவங்க பரவாயில்ல, கிச்சன்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பாருங்கள்.